சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே என்னை ஆசீர்வதியுங்கள். அப்பா எப்படி இருக்கிறார்? உங்கள் இருவரையும் மீண்டும் காண்பது, என்னை சடலமாக்கி சென்றுவிட்ட எனது உயிர் மீண்டும் என்னோடு வந்து இணைந்து விட்டது போல் இருக்கிறது. நான் அதை நன்றாக அறிவேன். நான் சென்ற நல்லெண்ண தூது சில புல்லுருவிகளால் பாதிக்கப்பட்ட போது அதன் விளைவு இந்த அளவிற்கு விபரீதமாகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சேர மன்னர் விரைவில் நிலைமையை புரிந்து கொண்டு என்னை விடுவிப்பார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவர் மேலும் இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் அந்த தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதற்கு அடையாளமாக நாம் வென்றுவிட்டோம். நீங்கள் மீண்டு வந்து விட்டீர்கள். தாங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அதற்காக முரசறைந்து தெரிவித்து என்னை வரவேற்க வேண்டுமா? தாங்களே கோட்டை வாசல் வரை வந்து காத்திருக்க வேண்டுமா? நான் என்ன போர்க்களத்தில் வெற்றி பெற்றா இங்கு வந்திருக்கிறேன்? சிறையில் இருந்துவிட்டு பார்த்திபன் முயற்சியாலும் முத்து நகையின் சாமர்த்தியத்தாலும் அல்லவா அங்கிருந்து விடுபட்டு வந்திருக்கிறேன். அது அரண்மனையில் என்னோடு உள்ளவர்களுக்கும் இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோழ நாட்டு காவல் வீரர்களுக்கு கூட தெரியாது எனும் போது நாட்டு மக்களுக்கு எப்படி தெரியும்? சோழ மாமன்னர் தனது மருமகனின் வருகையை முரசறைந்து அறிவிக்கிறார் என்றுதான் தெரியும். இளவரசே, உங்களிடம் உரையாட வேண்டும் என்றும் இத்தனை பேருக்கு முன்னால் சென்று எப்படி பேசுவது என்றும் தயங்கி நிற்கிறாள் மலர்குடி. பேசுங்கள். எப்படி இருக்கிறாய் மலர்குடி? என்ன, பாண்டிய இளவரசரோடு பேசுவதற்கு துடித்துக் கொண்டிருந்த சோழ இளவரசி ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே? பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்ற பொன்முடியை நீங்கள் கேட்டதில்லையா காரியாரே? இலக்கியம் கற்ற பாண்டி இளவரசர் அதை முழுமையாக கடைபிடிக்கிறார் என்று சொல்லுங்கள். தாமரை அரசே, இந்த இளம் வயதில் நீ எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து விட்டாய் அம்மா. மழலை கூட்டத்தின் இளவரசியாக பிறந்தும் மழலை பருவத்திற்கு பிறகு எந்த சுகபோகத்தையும் நீ அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இருங்கோவேளின் மூர்க்கத்தனத்தால் மிருகங்கள் நடமாடும் பயங்கரமான காட்டில் வாழும் நிலை ஏற்பட்டது. இங்கு வந்து எனது அரண்மனையில் வாழ்ந்த நீ இங்கிருந்தும் கடத்தப்பட்டாய். யார் அதை செய்தார்கள்? நீ எங்கே இருக்கிறாய் என்பதை கண்டுபிடிக்க நாங்கள் செய்த முயற்சிகள் தோல்வியடைந்தன. நாளை நீ நமது அவையில் இதை செய்தது இவர்தான் என்று யாரை சுட்டிக்காட்டினாலும் அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்தே தீர்வேன். வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பேதம் சோழ மன்னனுக்கு கிடையாது என்பதை அப்பொழுது அனைவரும் புரிந்து கொள்வார்கள். மன்னிக்க வேண்டும் மன்னா, இதையெல்லாம் நாம் இங்கிருந்து பேசுவது நன்றாக இருக்குமா? அரண்மனைக்கு சென்று ஆறாமற பேசலாமே. அதுவும் சரிதான். முத்துநகை பார்த்திபா, எனது ஒரு கண்ணின் பார்வையை மீட்டு வாருங்கள் என்று உங்களை அனுப்பினால் மற்றொரு கண்ணின் பார்வையையும் பெற்று தந்து விட்டீர்கள். பாண்டிய இளவரசனை மீட்டுக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தால் வேளிர் இளவரசியையும் கொண்டு வந்து விட்டீர்கள். நான் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையை காப்பாற்றி விட்டீர்கள். அரசே, தாங்கள் ஆணையிட்டால் நாங்கள் எந்த சோதனையையும் ஏற்க தயாராக இருப்போம். ஏனென்றால் அந்த சோதனையில் வெற்றி கண்டு சாதனை புரியும் ஆற்றலை தங்கள் ஆசியே எங்களுக்கு வழங்கும். தப்பித்து வரும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை மன்னவா. எப்படி இதை சாதிப்பது என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பாண்டிய இளவரசரே அதற்கொரு யோசனையும் தந்தார். எவ்விதம் அதை நிறைவேற்றுவது என்று கலங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சேர இளவரசி பரிவாதனியே எங்களுக்கு துணையாக இருந்து வழிகாட்டினார். அதனால் திட்டமிட்டபடி அனைத்தும் சரியாக நடந்தது. எந்த காரியத்திற்கும்
திட்டமிடுதல் என்பது இன்றியமையாதது. பாதி வெற்றிக்கு அதுவே உத்தரவாதம். மீதி வெற்றியை நாம் விரைவாக செயல்பட்டு சாதிக்க முடியும். அதை நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். நன்றி. வாருங்கள், உள்ளே செல்வோம். மகாராணியாருக்கு வணக்கம். வாருங்கள் அமைச்சர் பெருமானே. தாங்கள் அழைத்து வர சொன்னதாக செய்தி வந்தது. தங்கள் வருகைக்காக தான் நான் வெகு நேரமாக காத்து கொண்டிருந்தேன். சொல்லுங்கள் மகாராணியாரே. என் மகன் இளம் வழுதி சேர நாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட செய்தியால் நான் மிகவும் மகிழ்வுற்று இருக்கிறேன். அது இயல்புதானே. இத்தனை நாட்களாக மகனை பிரிந்து நீங்கள் துயருற்றதையும் நோய்வாய்ப்பட்டதையும் உடனிருந்து பார்த்தவனாயிற்றே நான். இளவரசர் விடுவிக்கப்பட்ட செய்தி எங்களுக்கே இத்தனை ஆனந்தத்தை தந்திருக்கும் போது அது உங்களுக்கு எத்தனை பேரானந்தத்தை தந்திருக்கும் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. உண்மைதான் அமைச்சரே. என் மகன் இளம் வழுதி விடுவிக்கப்பட்ட செய்தியை கேட்டதிலிருந்து என் மனம் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது. இனம் புரியாத பரபரப்பும் சந்தோஷமும் என்னை பற்றி கொண்டு விட்டது. என்னுடைய இந்த சந்தோஷத்தை நான் என் பாண்டிய நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சொல்லுங்கள் மகாராணியாரே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்னவென்பதை ஆணையிடுங்கள். அந்த ஆணையை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். வா கலைவாணி, வாருங்கள் அண்ணியாரே. என்ன பஞ்சவன்மாதேவி, மகன் வரப்போகிறான் என்ற பூரிப்பு உன் முகம் முழுவதும் பிரதிபலிக்கிறதே. உண்மைதான் அண்ணியாரே. இளம் வழுதி விடுவிக்கப்பட்டு விட்டான் என்ற செய்தி கிடைத்ததுமே என்னுள் இருந்த துயரங்கள் எல்லாம் பறந்தோடி விட்டது. என் மனம் முழுவதுமே மகிழ்ச்சியாகிவிட்டது. அந்த மகிழ்ச்சியை நம் பாண்டிய நாட்டு மக்களோடு எப்படி பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை முடிவு செய்யத்தான் நம் அமைச்சரை நான் வரவழைத்தேன். தக்க நேரத்தில் தாங்களும் வந்துவிட்டீர்கள். சொல்லுங்கள் அண்ணியாரே, நம் மக்களோடு இந்த மகிழ்ச்சியை எப்படி பகிர்ந்து கொள்ளலாம்? ஏதோ ஒரு மக்கள் திட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டுதானே அமைச்சரை நீ இங்கு வரவழைத்திருப்பாய். உன் திட்டம் என்னவென்பதை முதலில் சொல். நம் பாண்டிய மக்கள் அனைவருக்கும் புத்தாடைகள் தந்து அன்னதானம் அளிக்கலாம் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன். இது வரவேற்க வேண்டிய ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தின் பலன் நம் பாண்டிய மக்கள் அனைவரையும் சென்றடையும் வண்ணம் தாங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும் அமைச்சரே. தங்கள் ஆணையை நிச்சயம் நான் நிறைவேற்றி தருகிறேன். கலைவாணி, உனக்கு ஏதாவது யோசனை தோன்றுகிறதா? வழிபோக்கர்களுக்கு உதவும் வகையில் வீதிகள் தோறும் தண்ணி பந்தல் அமைக்கலாம். அண்ணியாரே, தாங்கள் எதுவும் கூறவில்லையே. பாண்டிய நாட்டில் மூத்த குடிமக்களும் பயனடையும் வகையில் அவர்களுக்கு மாதம் தோறும் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தலாமே. என்ன தேவி, மகன் வரும் சந்தோஷத்தில் பாண்டிய நாட்டின் கருவூலத்தை காலி செய்து விடலாம் என்று முடிவு செய்து விட்டாயா? வணக்கம் மன்னவா. வாருங்கள் அக்கையாரே, அனைவரும் சேர்ந்து அதற்காக ஏதேதோ திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகிறது. ஏன் தம்பி, பஞ்சவன்மா தேவிக்கு அந்த உரிமை இல்லையா? ஏன் இல்லை? என் தேவிக்கு அனைத்து உரிமையும் இருக்கின்றது. வேண்டுமானால் நான் கருவூலத்தின் திருவுகோளை இப்போதே தேவியிடம் ஒப்படைத்து விடுகிறேன். அக்கையாரே. சொல் தம்பி. இப்போதுதான் பழைய பஞ்சவன்மா தேவியை நான் பார்க்கிறேன். நான் சொல்வது எனக்கு திருமணமான புதிதில் பார்த்தேனே அந்த பஞ்சவன்மா தேவி. அத்தையாரே, நான் வேண்டுமானால் ஒன்று செய்யட்டுமா? என்ன கலைவாணி சொல். சமீபத்தில் தான் எனக்கென்று சில புத்தாடைகளை என் குடும்பத்தார் வாங்கினார்கள். அவற்றை இன்னும் நான் உபயோகப்படுத்தவே ஆரம்பிக்கவில்லை. அவைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன். அவற்றை நீங்கள் அணிந்து கொண்டால் மாமாவின் கண்களுக்கு நீங்கள் இன்னும் இளமையாக காட்சியளிப்பீர்கள்.
பரவாயில்லையே, பாதுகாப்பு உணர்வோடு தான் இருக்கிறாய். நாம் மீண்டும் ஒன்றாக சந்திக்கும் இந்த அன்பான ஒரு கணத்தை எதிர்பார்த்துதான் நான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன். நீங்கள் சேர நாட்டிலிருந்து மீண்டு வந்தது உயிரற்ற என் உடலுக்கு புத்துயிர் கொடுத்தது போல் இருந்தது. உனக்கு மட்டுமல்ல மலர்குடி, எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆமாம், இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஏன் இங்கு வைத்திருக்கிறாய்? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? உங்களுக்குத்தான் கவிதை என்றால் உயிராயிற்றே. நீங்கள் அப்படி படிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஏதுவாகத்தான் ஓலைச்சுவடிகளை நம் அறையிலேயே அடுக்கி வைத்திருக்கிறேன். ஏன் சிரிக்கிறீர்கள்? உயிருள்ள கவிதையாய் என் அருகே என் மலர்கொடி இருக்கும்போது கற்பனை கவிதைகளை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் எனக்கு எங்கே நேரம் இருக்க போகிறது? அதை நினைத்து பார்த்தேன், சிரித்தேன். ஆமாம், சேர நாட்டில் நீங்கள் காவல் வைக்கப்பட்டிருந்த நாட்களில் மிகவும் சிரமப்பட்டிருப்பீர்களே. நீங்கள் சேர மன்னரால் காவல் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற செய்தி என்னை எட்டிய நாள் முதலாய் ஒரு நடைப்பினமாகத்தான் நான் வாழ்ந்தேன். என் ஆருயிர் கணவர் அங்கு என்னவெல்லாம் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று குமரிக் கொண்டிருந்தேன். பட்டு மெத்தையில் படுத்துறங்கி பழக்கப்பட்ட உங்களை கட்டாந்தரையில் படுக்க வைத்திருப்பார்களோ? அறுசுவை உணவுகளை சாப்பிட்டு பழக்கப்பட்ட உங்களுக்கு பழங்கஞ்சியை உணவாக தந்து விடுவார்களோ? கொலை குற்றம் சாட்டப்பட்ட உங்களை சித்திரவதை செய்து விடுவார்களோ என்றெல்லாம் எண்ணி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன். எத்தனையோ நாட்கள் தூங்காமல் விழித்துக் கொண்டே இருந்தேன். உண்மையை சொல்லுங்கள், உங்களை காவலில் வைத்திருந்த போது அந்த சேர நாட்டவர் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள்? என்னை அவர்கள் மிகவும் கௌரவமாக நடத்தினார்கள். அரண்மனையில் தான் தங்க வைத்தார்கள். அரசர் குடும்பத்திற்கு வழங்கப்படும் அதே அறுசுவை உணவுதான் எனக்கும் வழங்கப்பட்டது. வெளியில் எங்கும் செல்வதற்கு நான் அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு குறையை தவிர வேறு எந்த குறையையும் சேரமன்னர் எனக்கு வைக்கவில்லை. என் இலக்கிய உணர்வுகளுக்கு வடிகாலாக அங்கு எனக்கு எழுத்தாணியும் ஓலையும் வழங்கப்பட்டிருந்தது. இடையில் அதற்கு ஒரு சிறு இடையூறு வந்தது. புலவர் கபிலர் அங்கு வந்திருந்த போது அதையும் அவர் சரி செய்துவிட்டார். முத்து நகையும் சோழ தளபதி பார்த்திபனும் என்னை விடுவித்து அழைத்துச் செல்வதற்காக சேர நாட்டிற்கு வந்ததற்கு பின் அவர்களும் அவ்வப்போது என்னை சந்தித்து ஆறுதலும் தீர்தலும் சொன்னது சற்று சோர்வடைந்திருந்த என் மனதிற்கு பெரும் வலிமையை தந்தது. பார்த்திபனும் முத்துநகையும் மிக சாமர்த்தியமாகவும் திறமையாகவும் செயல்பட்டதினால்தான் என்னால் அங்கிருந்து மீண்டு வர முடிந்தது. உங்களை சேர நாட்டிலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வந்த முத்துநகைக்கும் பார்த்திபனுக்கும் நாம் நம் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நான் காப்பாற்றப்பட்டதில் வேறு ஒருவரின் மகத்தான பங்கும் இருக்கிறது. யார் அது? சேர நாட்டு இளவரசி பரிவாதினி. அவர் மட்டும் உதவி செய்யாமல் இருந்திருந்தால் முத்துநகை பார்த்திபனால் கூட என்னை காப்பாற்றியிருக்க முடியாது. அப்படி என்றால் சேர இளவரசி பரிவாதினிக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். போதும், இத்தனை நாள் நான் அனுபவித்த பிரிவுத்துயர் போதும். இனிமேல் என்னை விட்டு நீங்கள் எங்கும் தனியாக செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். இனி நீங்கள் எங்கு சென்றாலும் அது போர்க்களமாகவே இருந்தாலும் நானும் உங்களுடன் வருவேன். என்னையும் உடன் அழைத்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும். வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுடனே நடக்க வேண்டும். நீங்கள் இல்லாமல் இனி ஒரு கணம் கூட நான் இருக்க அருசுவை உணவை வெகு விரைவில் அருமையாக சமைத்து போடும் ஒரு பெண்
வாளெடுத்து போர் செய்பவளாக எப்படி இருக்க முடியும்? ஆனால் சோழ மன்னரின் ஆணையை ஏற்றுச் சென்று பாண்டிய மன்னரின் குமாரனை மிகவும் சாமர்த்தியமாக மீட்டுக் கொண்டு வந்த என் பெண்ணா இவ்வளவு அருமையாக இதையெல்லாம் செய்கிறாள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இப்படி உங்கள் அருகில் இருந்து உணவு தயாரித்து பரிமாறி உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். ஆனால் நாட்டு பணியில் ஈடுபட்ட எனக்கு வீட்டு பணியை செய்ய போதுமான நேரம் கிடைப்பதில்லை. என் தாய் மறைந்த பிறகு தாங்கள் தந்தையாக மட்டுமின்றி தாயாகவும் இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கினீர்கள். ஆனால் நானோ மகள் என்ற முறையில் தங்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னம்மா, அதையெல்லாம் நீ சோழ நாட்டின் மேன்மைக்காகத்தானே செய்கிறாய்? மாமன்னர் உன் மீது முழு நம்பிக்கை கொண்டு பாண்டிய நாட்டிற்கு போய் பார்த்து விட்டு வா, சேர நாட்டிற்கு சென்று என் மருமகனை மீட்டுக் கொண்டு வா என்றெல்லாம் அனுப்பி வைப்பதால் தானே செல்கிறாய்? இத்தகைய ஆற்றல் படைத்த பெண் எனக்கு மகளாக அமைந்திருக்கிறாளே என்று நான் பெருமைப்படுகிறேன் முத்துநகை. அப்பா, இப்பொழுதுதான் என் மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. நம் மகள் தந்தை என்ற ஒருவர் இல்லத்தில் இருக்கிறாரே என்ற நினைவே இல்லாமல் ஏதேதோ பணிகளை ஏற்று எங்கெங்கோ சென்று விடுகிறாளே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்களோ என்று நான் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தேன். இல்லை அம்மா, ஒருபோதும் இல்லை. எனது சங்கடம் எல்லாம் நீ என் அருகில் இருந்து என்னை பார்த்துக் கொள்ளவில்லையே என்பது பற்றி அல்ல. நீ ஏற்றுச் செல்லும் பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு பத்திரமாக திரும்பி வரவேண்டுமே என்பது பற்றித்தான். அதிலும் இப்போது நீ சென்ற பணியோ மிகவும் ஆபத்தானது. சேரமன்னர் சிறை வைத்திருக்கும் பாண்டிய இளவரசனை பாதுகாப்பாக தப்பிக்கச் செய்து அழைத்து வர வேண்டியது. ஏதோ ஒரு இடத்தில் சிறு தவறு நேர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய கப்பலில் ஏற்படும் சிறு துவாரம் அந்த கப்பலையே மூழ்கடித்து விடுவது போல் உங்களை அழித்திருக்கும். பாண்டிய இளவரசரோடு அவரை காப்பாற்றச் சென்ற நீங்களும் அகப்பட்டுக் கொண்டிருந்தால் அதன் பின் சேரன் உங்களை உயிரோடு விட்டிருக்க மாட்டான். அதை நினைத்துத்தான் நான் ஒவ்வொரு நாளும் சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தேன். அப்பா, அந்த நேரத்தில் சேர நாட்டில் புலவர் கபிலர் பெருமான் இருந்ததால் மிகவும் துல்லியமாக எங்களுக்கு திட்டம் தீட்டி தந்தார். சேர இளவரசி பரிவாதனிக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அவளை பாதுகாக்கும் பணியை நான் ஏற்கும்படி செய்தார். பார்த்திபனை குணாளன் என்ற முதியவர் வேடத்தில் எனது தந்தை என்ற பெயரில் வரவழைத்து அரண்மனையிலேயே என்னுடன் தங்கச் செய்தார். ஓஹோ, பெற்ற தந்தையான நான் இங்கே இருக்கும் போது வளர்ப்பு தந்தையாக சோழ நாட்டின் மாமன்னர் கரிகாலரே உன்னை தத்தெடுத்திருக்கும் போது, பாவம், உனக்கு துணையாக வந்த அந்த பிள்ளை பார்த்திபனை உனக்கு தந்தையாக்கி விட்டாரா கபிலர்? வரட்டும் வரட்டும், இப்படி செய்தது சரியா என்று கேட்டு நான் அவருடன் சண்டை போடப் போகிறேன்.